ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிரேட் டே டு ஆல். வெல்கம் பேக் டு ரெயின்போடாக் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு இன்ஃபர்மேஷன் ரொம்ப சூப்பரான, எல்லாருக்குமே சக்ஸஸ் ரேட்டை இயர்லியராக கொடுக்கக்கூடிய ஒரு டிப்ஸு தான். எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, எனக்கு பிசிஓடி இருக்குது, இல்லை தைராய்டு இருக்குது, இல்லை எனக்கு என்ன காரணம்னே தெரில, ஆனால் ஏன் ப்ரெக்னென்சி வந்து தள்ளி போகுது, இந்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே பதில் என்னென்னா, இந்த ஹார்மோனின் நிலைப்பாட்டை லைட்டாக நம்ம இயற்கையான முறையில் தூண்டுதல் பண்ணி அதை சமநிலைப்படுத்தினாலே போதும், நமக்குரிய எல்லா பிரச்சனைகளையுமே சரியாகி விரைவிலேயே, அது 30 நாட்களுக்குள்ளாகவே நம்மளால் கர்ப்பமடைய முடியும். அப்படி சக்ஸஸ் ரேட்டை குடிக்கின்ற ஒரு சூப்பரான டிப்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் த்ரோட் எண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் புரிய வரும். அதற்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் நம்மளுடைய ரெயின்போடாக் சேனல் வீடியோஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க நேம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குன்னு எங்களை வந்தடையும். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த டிப்ஸ் எல்லாமே முறையாக நாம் பயன்படுத்த வேண்டும். அப்படின்னா என்னென்னா, இது எந்த நாளில் இருந்து பயன்படுத்தணுங்கிறது தான் விஷயம். மென்சஸ் ஸ்டார்டிங் ஆன முதல் நாளில் இருந்து தான் இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும். அப்பொழுது தான் நாம் பார்த்த மாதிரி இந்த 30 நாட்களுக்குள்ளே உங்களோட சக்ஸஸ் ரேட்டை வந்து கிடைக்கக்கூடியது. என்னென்னா, உங்களுடைய மென்சஸ் ஆன முதல் நாள், இந்த மென்சஸ் ஆன ஃபஸ்ட் டே பார்த்திங்கன்னா ஒரு நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. என்னென்னா, இந்த மென்சஸ் வந்து மதிய நேரத்தில் ஆனு, இல்லாட்டினா நைட்டு நேரத்தில் ஆனு, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. இப்படி இருக்கிறப்ப நான் எந்த டேயை முதல் நாளாக வந்து எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுற டிப்ஸ் என்னென்னா, வெறும் வயிற்றில் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்கேஸ் நீங்கள் நைட் ஆனாலும் சரி, மதியம் ஆனாலும் சரி, அந்த நாளை விட்டுட்டு மறுநாள் வருகின்ற காலை பொழுதை வந்து முதல் நாளாக வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு தொடர்ந்து 3 நாட்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னென்னா, மலைவேம்பு நாட்டு மருந்து கடையில் அவைலபிளாக இருக்கும். மலைவேம்பு வேறு, நிலவேம்பு வேறு. ஏன்னா நிறைய பேர் கேட்குற ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்குது, ரெண்டுமே வெவ்வேறானவை. இந்த மலைவேம்பை தான் வந்து நம்ம முறையாக பயன்படுத்த போகிறோம். என்னென்னா, இந்த மலைவேம்பை நீராரத்துடன் கலந்து வந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீராரம் அப்படின்னா என்னென்னா, நைட்டு சாதத்தில் தண்ணீரை ஊற்றி வைத்து மறுநாள் காலையில் அந்த தண்ணீரை மட்டும் எடுத்து அதனுடன் ஒரு டீஸ்பூன், பெரிய டீஸ்பூனாக இருந்தால் ஒரு டீஸ்பூன் அளவு அந்த மலைவேம்பு பவுடரை போட்டு கலக்கி வந்து நாம் கொடுக்க வேண்டும். இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது எந்த விதமான அந்த 3 நாட்களும் அதீதமான கார சுவை, புளிப்பு சுவை மற்றும் அவுட் சைட் ஃபுட்ஸு, ஆயில் ஐட்டம்ஸு, நான்வெஜ் ஐட்டம்ஸு இதை நீங்கள் தொடக்கூடாது. ஏன்னா இந்த மலைவேம்பு ரொம்பவே பவரானவை நம் காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ளும் போது. இந்த மாதிரி நம் இயற்கை வைத்தியத்தை ஒன்று முறையாக பயன்படுத்தும் போது அசைவ உணவை கண்டிப்பான முறையில் தவிர்க்க வேண்டும். அதே நேரத்தில் பத்திய சாப்பாடை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 3 நாட்களும் பல வகைகள், ஆப்பிள், மாதுளை பழம், கொய்யாப்பழம், இந்த 3 பழங்களில் ஏதேனும் ஒரு பழ வகை கட்டாயமாக தினசரி இங்கே உணவு பட்டியலில் இடம்பெற்றிருக்க வேண்டும். அதே நேரத்தில் ஆரஞ்சு பழம், திராட்சை, இது ரெண்டுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சிலருக்கு சிட்ரிக் ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கொள்ளாது, அதனால நீங்கள் ஆரஞ்சு மற்றும் கிரேப்ஸ் உங்கள் உடம்புக்கு செட் ஆச்சுன்னா நீங்கள் சாப்பிடலாம், இல்லாட்டினா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். இந்த 3 நாட்களும் பத்திய சாப்பாடாக இருக்க வேண்டும் என்று சொன்னேன். அதே மாதிரி நாம் சில உணவுகளையும் நம்ம இந்த 3 நாட்கள் மட்டும் கட்டாயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னென்னா, ஆவியில் வேக வைத்த ஐட்டங்களை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், தோசை, சப்பாத்தி, பூரி, இது எதையுமே எடுத்துக்கொள்ளக்கூடாது. இட்லி, புட்டு, இடியாப்பம், இதெல்லாம் வந்து ஆவியில் வேக வைத்த ஐட்டங்கள். இந்த உணவுகளை தான் 3 நாட்களும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இரவு பொழுதில் கட்டாயமாக சாதத்தை அவாய்ட் பண்ணிடுங்க. டிஃபன் ஐட்டங்களை எடுத்துக்கொண்டு இரவு தூங்கு போகும் முன் ஒரு செவ்வாழை பழத்தை கண்டிப்பாக பெண்கள் சாப்பிட்டு விட்டு படுக்க வேண்டும். இந்த 3 நாட்கள் மென்சஸான முதல் 3 நாட்கள் மலைவேம்பு சாறை குடித்து காலையில் குடிக்க வேண்டும். அதனால் நைட்டு இரவு வேளையில் படுக்கும்போது ஒரு செவ்வாழை பழத்தை சாப்பிட்டு படுக்க வேண்டும். இப்படி படுக்கும்போது இந்த 3 நாட்களுமே உங்களுடைய கருமுட்டை மற்றும் வளர்ச்சிக்கும் கர்ப்பப்பையில் அழுக்குகள் தங்கி இருந்தால் அது முழுவதுமாக பீரியட்ஸ் அந்த பிளட் ஃப்ளோ மூலமாக உங்களுக்கு முழுவதுமாக வெளியேற்றிவிடும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது, இந்த 3ஆம் நாளிலிருந்து ஓவுலேஷன் நாள் என்றைக்கு வருதோ. ஒரு சிலருக்கு ஓவுலேஷன் வந்து கண்டுபிடிக்க தெரியலை. ஓவுலேஷன் நாள்
கண்டுபிடிக்க தெரியாதவங்க உங்களுடைய மென்சுரல் டேட்டை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஓவுலேஷன் டேட்டை நான் கேல்குலேட் பண்ணி நான் சொல்கிறேன். இன்கேஸ் எனக்கு ஓவுலேஷன் வந்து எனக்கு என்னன்னு தெரியாதவங்க என்ன பண்ணலாம்னா, மென்சஸ் அந்த முதல் 3 நாட்களில் இருந்து 10 நாட்கள் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா ஓவுலேஷன் அதற்குள்ளாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த 10 நாட்களும் நாம் கிராம்பு தண்ணியை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். பட்டை மற்றும் கிராம்பு இந்த ரெண்டுத்தையும் வந்து சேர்த்து பொடி பண்ணி இதை நம்ம டெய்லியும் என்ன பண்ணணும்னா, வார்ம் வாட்டர் வெதுவெதுப்பான தண்ணீருடன் கலந்து குடிக்க வேண்டும். அதே போல் அந்த 10 நாட்களுக்கு பிறகு வெந்தய தண்ணீரை வந்து முறையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வெந்தய தண்ணீர் வாரத்திற்கு 2 நாட்கள் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள், தொடர்ச்சியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆனால் பட்டை மற்றும் கிராம்பு தண்ணீரை நீங்கள் தொடர்ச்சியாக எடுத்துக்கொள்ளலாம். வெந்தய தண்ணீரை வாரத்திற்கு 2 நாட்கள் மட்டும் எடுத்துக்கொண்டால் போதுமானது. முக்கியமான ஒன்று என்னென்னா, நீங்கள் ஒன்றாக இருக்கும்போது இன்டர் கோர்ஸ், நீங்கள் மென்சஸ் முதல் நாளில் இருந்து ஓவுலேஷன் வரைக்கும் தாராளமாக இருக்கலாம். எல்லா நாளும் இருக்கலாம், இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருக்கலாம், ஒரு நாளைக்கு 2க்கும் மேற்பட்ட முறையிலும் நீங்கள் இருந்து கொள்ளலாம். அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. ஆனால் அதே நேரத்தில் ஆஃப்டர் ஓவுலேஷன், ஓவுலேஷன் முடிந்த பிறகு கட்டாயமாக உங்களுடைய உடலுறவை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் ஒரு சிலருக்கு யூட்ரஸ் வீக்காக இருக்கலாம். அந்த நேரத்தில் நீங்கள் உடலுறவை வைத்து கொள்ளும் போது அது கருவை நிற்க வைக்காமல் போகின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தலாம். அதனால் கம்பல்சரியாக ஆஃப்டர் இன்டர் கோர்ஸ் நீங்கள் உடலுறவை தவிர்ப்பது நல்லது. அடுத்தது பால் சம்மந்தப்பட்ட டீ காஃபியை கம்பல்சரி எடுத்துக்கக்கூடாது. இந்த 30 டேஸும் ஸ்ட்ரிக்ட்லி அவாய்ட் பண்ணிடுங்க. பால் ஐட்டங்களை எந்த அளவிற்கு தவிர்க்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய கர்ப்பப்பை பலம் அடையும். அதே நேரத்தில் அதுக்கு பதிலாக நாங்கள் என்ன குடிக்கலாம், க்ரீன் டீ தாராளமாக குடிக்கலாம். அதே நேரத்தில் கொய்யா இலை போட்ட டீ குடிக்கலாம். அதே நேரத்தில் இளந்த இலை டீ போட்டு குடிக்கலாம். இளந்த இலை பவுட்ராகவும் கிடைக்கிது, இல்லை இளந்த இலையாகவும் கிடைக்கிது. அதே மாதிரி கொய்யா இலைகளையும் இதை என்ன பண்ணணும்னா, 2 டீஸ்பூன் எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த கொய்யா இலை அல்லது இளந்த இலையை எடுத்துக்கொண்டு. எப்பயுமே நம்ம டீ கொதிக்க வைப்போம்ல, அதே மாதிரி தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி வந்து நீங்கள் குடிக்க வேண்டும். இனிப்பு சுவைக்கு கண்டிப்பான முறையில் ஒயிட் சுகரை எடுத்துக்கொள்ளாதீர்கள், அதை அப்படியே அவாய்ட் பண்ணிவிட்டு பனங்கற்கண்டு அல்லது நாட்டு சர்க்கரையை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். மற்றபடி நீங்கள் எந்த உணவு வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி நம்ம மென்சஸ் முதல் 3 நாட்கள் பத்திய சாப்பாடாக சாப்பிட்டோம், நான்வெஜ்ஜாக அவாய்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அதன் பிறகு கண்டிப்பான முறையில் 2 நாட்களுக்கு ஒரு முறை வேக வைத்த முட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆட்டுக்கறி மட்டன் ஐட்டம்ஸாக அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு சார் நாட்டுக்கோழி எடுக்கலாமான்னு கேட்குறீங்க, நாட்டுக்கோழி பிஃபோர் ஓவுலேஷன் எடுத்துக்கோங்க, ஆஃப்டர் ஓவுலேஷன் நாட்டுக்கோழியை அவாய்ட் பண்ணிடுங்க. மற்றபடி கடல் சார்ந்த ஐட்டங்களான மீன் ஐட்டங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இவையே போதுமானது. இதை நீங்கள் கண்டிப்பான முறையில் ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினேட்டாக 30 நாளில் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபாஸ்ட் ரிசல்ட் வந்து கிடைக்கும். உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஃபாஸ்ட் ரிசல்ட் கிடைத்திருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ டெஃபினேட்டாக ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கோன்னு நான் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். ஃபெர்டிலிட்டிக்கு ட்ரை பண்ணுற அனைவருக்கும் நம்ம சேனலோட இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. கீப் ஆல்வேஸ் சப்போர்ட் டு ரெயின்போ டாக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.